Now we are going to witness a very interesting panel discussion on successful journey on entrepreneur along with venture capital. To set the context of this panel discussion, 20 years back, they used to say, Kakasnalum, government sambalam, abdin solluvanga. So with the invasion of multinational companies and the IT boom, most of the people sitting in this room have got an opportunity to build their career in IT. So most of us in 40 plus wanted to become an entrepreneur, including myself, because you know, I'm not become an entrepreneur, now I'm an aspiring entrepreneur. Good afternoon. I think as Nagesh said, it's a wonderful session after lunch. So nobody is going to ask questions. We can speak any whatever we want. I think that's the good news about the afternoon session. You all know me, there's no need for introduction. Veerappan of 1982 Electronics and Instrumentation Bachinger. I introduced about Tesol. Most of you have known me, most of you know the company, but you don't know really what is in the company. Tesol is a post-wafer, அதாவது நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தோம். அந்த காலத்தில் 82 படிக்கும்போது வந்து 77 தேர்ட் இயரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணாங்க எந்த பிரான்ச் எடுக்கணும்னு சொல்லி. அப்போ வந்து நல்லா படித்தவங்கெல்லாம் மெக்கானிக்கல் அரியர்ஸ் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அரியர்ஸ் இருக்கவங்கெல்லாம் வந்து அடுத்து பி போய் ப்ரொடக்ஷன். ரொம்ப அரியர்ஸ் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறது சிவில் பசங்க நல்லா படிக்கிற பசங்க. அது மாதிரி எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு என்னென்னு தெரியல. அப்போ ஏதாவது ஒரு பிரான்ச் எடுக்கணும்னு சொல்லும்போது நமக்கு எந்த பிரான்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு செலக்ட் பண்ணோம். அப்படி எது செலக்ட் பண்ணதான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சு. மூணு சாய்ஸ் நாங்கள் வந்து இஎன்ஐன்னு போட்டு தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த மூணுமே வந்து இஎன்ஐ போனோம், வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 அரியர்ஸ் தான் வச்சுருந்தோம் அப்போ நாங்கள். அதனால தேர்ட் இயரில் எங்களுக்கு வந்து அந்த பிரான்ச்சை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இஎன்ஐ, பட் டுடே தேங்க்ஸ் டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம சோட ஒன்றும் போகல. இட்ஸ் வெரி கிளியர். நவ் கம்மிங் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இவனடா பார்ட், அந்த காலத்தில் படிக்கவே கிடையாது. இப்போ தசாவனா உட்காரன், டெக்னாலஜி பேசுனா, செமிகண்டக்டர் பேசுனா, அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஐ எம் கோயிங் டு டெல் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நவ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மலாம் வந்து வென் ஷி ஃபினிஷ்ட் தெர் வாஸ் நோ கேம்பஸ் இன்டர்வியூ. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்தில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, வேலையும் கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ இருந்தது வந்து இன்ஜினியர் ட்ரைனிங் சொல்லி, இந்த பிஹெச்எல் ஷெயிலு இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 20,000 பேருக்கு டெஸ்ட் எழுதுவோம். இங்கே போயிட்டு ஒரு சண்டே ஒரு சாட்டர்டேல டெஸ்ட் எழுதி அதில் வந்து ஒரு 2,500 பேர் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் 250 பேரை இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு ஒரு 40-50 பேர் எடுப்பாங்க. இதுதான் அந்த இன்ஜினியரிங் ட்ரைனியோட ஆப்ஷன். ஸோ எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ வி டிட்ன்ட் ஹவ் எனி ஆப்ஷன் டு டூ எனி திங். ஸோ அந்த மாதிரி நம்மலாம் ஸ்டார்ட் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் போஸ்ட் 90, ஐ திங்க் அவர் லைஃப் ஸ்டார்டட் வித்தவுட் நோயிங் எனி ப்ராப்பர் ஆப்ஷன். இப்போலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி தான் வி ஸ்டார்டட் த லைஃப். ஐ ஸ்டார்டட் த லைஃப் வித் அ கம்பெனி கால் ஸ்டெர்லிங் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இங்கே ஸ்டெர்லிங் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து சிவசங்கரன் சொல்லி சிவா பிசி. அப்போ வந்து 82 வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி. 82 ஜனவரி ஐ காட் மேரி, 82 ஜூனில் வந்து நான் முடித்தேன். முடித்த உடனே எங்கள் மாமனார் வந்து வேலை வாங்கி கொடுக்கணும்ல, மாப்பிள்ள வந்து எப்படி பேச இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. மை ஃபாதர் எல்லாம் அவர் ஹைலி எஜுகேட்டட், ஹி வாஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் HMT. அவர் வந்து 1953 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருந்தார். இதில் என்ன பியூட்டின்னா, ஐ டிட் ஆல் மை ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பத்தூர், பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம படித்து வந்தோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங். என் ஒய்ஃபு படித்தது எல்லாமே வந்து கான்வென்ட், ஸ்டெல்லா மேரேஜ், WCC ஃபுல்லாக அப்படி படித்தவங்க. எங்கள் ஒய்ஃப் படித்தவங்க நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அண்ணாமலை பற்றி வெளியில் வரும்போது என்ன வந்ததுன்னா வித்தவுட் நோயிங் இங்கிலீஷ் தான் வெளில வந்தோம். நமக்கு 4 வாரத்து இங்கிலீஷ் பேச தெரியாது. இட் இஸ் வாஸ் அ ட்ரூ பேக்ரவுண்ட். ஸோ ஸ்டெர்லிங்கில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ சிவசங்கருக்கு இன்டர்வியூ பண்ணி கேட்டார், நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னாரு. சார் ஏதாவது வேலை கொடுத்து கேட்டேன், உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னாரு. நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா அப்படின்னாரு. கம்ப்யூட்டரா, நான் வந்து இங்கே இப்படி இவ்வளோ தூரத்தில் பார்த்தோன்னே சார், எங்கள் TDC 316 ஒரு மிஷின் இருந்துச்சு, அங்கே வந்து எங்களை கூட்டி எங்கள் லேப்பில் கும்பி காமிப்பாங்க, செருப்பு போடாமல் தான் உள்ளே போனோம். அப்போ அவர் சொல்லுவார், இங்கேருந்து இவ்வளோ தூரத்தை பார்த்து சொல்லலாம் முடியாது, இதுதான் நாங்கள் பார்த்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னவர்கிட்ட.
No, no, you joined selling as a computer engineer. This is how the life started. 500 rupees. 500 rupees sambala, Sarana Engineering apartment ange, Pundamalli Kerala, or adu pannittu, or laptop, appo desktop, Osborne solli or machine, computer machine, Osborne solli, and kaadha adu machine kuduthu, veera panni, machine vandu nee open panni, illathaiya, disassemble panni, assemble panni nu sonnaar. நமக்கு வந்து டெக்னாலஜியும் தெரியாது, அண்ணாமலை சில படிச்சு நம்ம வந்து பெஸ்ட் என்ன தெரியுமா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குட் லெக்சரர்ஸ், அதான் இங்கே பியூட்டி. எல்லாம் என்னன்னா எல்லாரும் வந்து நல்லா படித்தவங்களாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க, பெரிய பெரிய காலேஜ் பிஎஸ்சி டெக்கு அல்பி சிஜிடி சார்லாம் வந்து சிஜிடி போயிட்டாங்க. இது மாதிரி படித்தவங்களாம் நம்மளை மாதிரி படித்தவங்களாம் என்ன பண்ணாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்தோம். பட் த பியூட்டி இஸ் ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் வி கேன் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிபடிங்க, தட் தட்ஸ் வெரி ஷுவர். ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி நவ். மூணு நிமிஷம் ஆச்சு, ஓகே, இட் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா டூயிங். ஸோ ஸ்டேலிங்கில் போய் 500 rupees வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை வந்து கலெக்டர் மாட்டுறது, அசம்பிளி டிஸ்அசம்பிளி பண்ணி ஸ்டார்ட் பண்ண லைஃபுங்க. 500 rupees ஸ்டார்ட் பண்ணோம். தென் அட் த டைம் கம்ப்யூட்டர் வரும், நீங்கள் எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. தென் வி ஹாவ் டு லேர்ன். அப்போ வந்து இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் ஒரே இன்ஜினியர் தான், நம்ம வந்து அந்த ஹார்ட்வேரை பற்றிட்டு அதை மெயின்டெனன்ஸ் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் போயிட்டு அதில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணோம். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபி ஃபோனில் நம்ம 64 GB 1 GB சொல்கிறோம். அப்போ வந்து 10 MB ஹார்ட் டிஸ்க், 10 MB ஹார்ட் டிஸ்கோட விலை வந்து 7.5 lakh rupees. 10 MB ஹார்ட் டிஸ்க் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஜிபி ஃபைல வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ 10 MB ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி காலத்தில் நாங்கள் கம்ப்யூட்டர் இருந்தோம். வித் திஸ் ஸ்டேர்லிங்கில் வந்து யூஸ் டு பி த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஸ்டேர்லிங். தென் ஆஃப்டர் ஸ்டேர்லிங் தென் தி ட்ரான்ஸ்ஃபர் மீ டு மதுரை, தூத்துக்குடி ஸ்பீக்கில் ரெசிடென்ட் இன்ஜினியர் அப்போனேன். Then I thought, okay, right, how to start the life in DCM data products. So DCM la join panni, then left Sterling, started DCM, ange poittu Thoothukudi la start panni, then I started the life in Thoothukudi as a maintenance engineer of computer. Ippa mai maintenance engineer dhaan kedaiyadhu, ippa vandha maintenance illa, computer na venum laptop na laptop maathiraanga, illa monitor na monitor maathiraanga, andha kaalathula anga repair pannanum. So repair panna alavukku pora alavu namma dhairiyama anamalisa padichanaala enna na என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு ஒரு தைரியம் இருக்கு நமக்கு. தட்ஸ் வாட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. வி கேன் கோ எனிவேர், வி கேன் ஃபேஸ் எனிபடி. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் யூ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். நான் சொன்ன மாதிரி குஷி ஜாப் எல்லாம் நோ ப்ராப்ளம், ஃபேமிலி செட்டில்டு, எல்லாம் செட்டில்டு, எதுக்கு இந்த பிரச்சனையை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் அ ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஆப்பிடைட், ரிஸ்க் இஸ் அ மஸ்ட். ஒன்று ரிஸ்க்கு, ரெண்டாவது எடுக்கிறது வந்து என்ன விஷயம், நான் எடுத்தது எது சொன்னால் ரெண்டாவது வந்து சம்திங் யூ ஆர் டூ டிஃப்ரெண்ட். அந்த விஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வரணும். வி கான்ட் பி த சேம் ஃபார் எவர். ஸோ வி ஆல்சோ ஹேவ் டு பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் பெட்டர்ங்கும் போது யூ ஆல் ஹேவ் டு திங்க் அபவுட் டூயிங் சம்திங் பெட்டர் தென் வாட் யூ கரண்ட்லி டூயிங். அது ரெண்டாவது. மூணாவது வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இன்னொரு ஆளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறது. ரொம்ப பேர்லாம் இப்போ தலைவர்லாம் வந்து பின்னாடியே அவங்களுக்கே பார்க்க ஆரம்பிச்சது வேற. இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய பேர் என்னென்னா இந்த சர்வீஸ் போயிட்டு சம்பளம் பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் வரவங்களுக்கு ரெகுலராக ருட்டீனாக பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலை, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் க்ரோன் மச் பெட்டர். ஸோ இந்த வேலையிலிருந்து நம்ம வரவங்களுக்கு 1 minute ஐ வில் டேக். ஸோ இப்படி ஸ்பெஷல் வந்து ஆரம்பித்தோம். தேங்க்ஸ் டாக்டர் வீரப்பன், இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் யுவர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் ஆஃப் லெசன்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் தட். தேங்க்ஸ். அண்ட் next I'm going to ask Mr. Damodaran to share his views. So it's my pleasure and honor to be here and being part of this panel. My sincere thanks to the Auetaa to be part of this international conference. My special thanks to Mahesh, and you know, he made sure that I'm not taking my vacation at this time. He said that you'll be part of this, so I'm here. First thing, you know, when I really wanted to be an entrepreneur, first thing came to my mind was, I mean, too old to be an entrepreneur? Did I really take this suggestion very, very late? Because I was contemplating about this for the last 10 years. 10 years I was contemplating. So I did a little bit of a search, you know, who has started you know, these great companies at what age. So interestingly, all these new age companies like the IT companies like Wikipedia, Twitter or WhatsApp, all these companies were started by great people before they attained the age of 35 years.
And the only one, brick and mortar company like Siemens, it was started by somebody at the age of 31. Okay, so it's not about IT company alone. Even a brick and mortar company, greatest engineering company, started at the age of 31 by the entrepreneur. Having decided to be an entrepreneur, I was wondering, in any multinational job, you'll always think of what is the plan A, that's clear, that everyone would have contributed. What is the plan B in case that doesn't work? What is the plan C? So this, I thought I'll apply that in the entrepreneurship also. So I was contemplating what should be my escape route, what should be my safety net in case I completely do very badly in the business, how to really get back to the corporate world. So while I was contemplating this, I happened to meet one of my good friends. That person is from pretty much like my background, from a village near Madurai, a place called Satu, near that there is a village. This boy is from another village which is about 2 kilometers from my hometown, home village. So that one day he came and told me that, Damo, I know him, I was working in IBM. He used to really interact with us as a service provider. He was working for a hospital management system company, was selling hospital management software. One day he said that you start a company. I asked him what is the domain, he said the very same domain. I couldn't really believe my ears that he started a company with pretty much my own background, much younger than me. Then I asked, I was asking him, what really prompted you to really take this decision? What is the safety net that you really created for yourself in case this doesn't really go very well? I mean, that was the greatest lesson I learned from him. He said, Damu, first thing I did was, the moment I decided to get into entrepreneurship, I closed my escape route. He said, I closed my escape route. He said in his own charming way, but I thought that was the biggest lesson. You get into a business with a mindset that I need a safety net or escape route, you will always look at that all the time with your corner of your eyes when I'm going to really exercise that option. I shut my doors off from that minute. For me, there is nothing else that exists except the business that I started off. I thought that is one lesson that I learned. Hard work and perseverance don't lead to success. You heard me right? I'm saying they don't lead to success. This industry has always been saying that, the myth-making industry will constantly tell you that, if you work hard, if you have your heart in some place, success will come. These things are very fine when you really ran a very successful company for years together. But if you are a startup, be prepared for failure. Despite doing everything in the right way, still you might face failure. Be prepared to take that. That's the point. The good news is that startup can be engineered by following certain processes, the right processes. It can be learned, it can be taught as well. So as a result, there is no magic to this. If you are starting a product or services, don't wait for the perfect product to be born. Ship it when it's ready. When you think that it's ready, ship it. Keep improving it later on. Don't wait for perfection at all. And no one ever succeeded by planning for the gold. Good enough is good enough. Just ship it out. I just want to conclude with one quote by Reid Hoffman. If you are not embarrassed by the first version of your product, you have launched too late. Thank you. Have a wonderful time. Now let's hear the story from an international entrepreneur, Mr. Ilango, who is from Singapore. Thank you. Good afternoon. Ilangovan, 81, E&I. After my graduation, I spent in India around 10 years with companies like Engineers India, basically doing engineering, project management, then went to Kuwait 2-3 years, then to US almost 6 to 8 months on Honeywell, those time automation, basically instrumentation, I spent some time. Then when I was there, Saddam Hussein entered, so we all become refugees. I spent 2-3 weeks as a refugees, along the way to Jordan, that was an escape route, around 2,000 kilometers, around 12 days we almost walked into some places, sometimes by road, we reached India. Then since I was with an American company, they transferred me to Singapore. That's thanks to Saddam Hussein, I landed in Singapore. Okay, that's the way, I landed in Singapore. Okay, now coming to here in this contest, I am here to share more of Singapore and Malaysian experience, entrepreneurial experience. What are the opportunities there, and
how we all can leverage with our strength. One thing I would like to highlight here, in Singapore we are around 500 anomaly alumni, very strong engineers, and of course we have other faculty also there, and we have some 50 of us entrepreneurs like me. That is something really encouraging. Okay, we have many of them budding entrepreneurs there. We are trying to coach them. We have, like what we are doing, the networking ABN, we do have something started doing, and a lot of young entrepreneurs coming into this thing. The industry we are in there is construction, I would say 50%. Now there are some IT industries, there are young, intelligent, very aggressive engineers, typical anomaly style, street smart, they have come there and really doing very well in IT sector. And we are also in trading, and we are also into social side also there. So there is a huge possibility we all can work together. How we leverage? Number one, whoever the enterprise here, you all should have the capability of products or services which is exportable. That is one. If you all have this, you are most welcome to approach any of us. We have something like 22 of us have come here. We'll be available here, and we'll be happy to associate with any anomaly and how we can work together. That is one aspect. The same thing, you all can look into, particularly smart cities, you see that, we are living in smart city, fortunately, Singapore is a smart nation. Last 20 years, only this concept is coming now. So we have a lot of expertise, companies are there, consultants are there, okay? If anything you all are looking for, taking this, some venture into the Indian industry for smart cities solutions, we will be happy to, link somebody from Singapore to you. That is another possibility. Both sides we can work. And particularly to Anomalyans, with our tribes, we all have a very unique binding and trustworthiness, opened whether it is 49 batch or it is 2007 batch, no barrier. Wherever, you can approach them, we can take help, we can trust each other. That's a huge asset actually for us. We are really fortunate to have that. So we all need to see how to exploit. Maybe next round we will talk more about this. Thanks, Liz. Thank you. Thanks, Mr. Srilangovan. Thank you. So now coming the important views. So இதுவரைக்கும் பூசாரிங்க பேசினதை கேட்டோம். ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். இப்போ தான் கடவுள் பேச போகிறாங்க, லைக் ஹூ இஸ் கோயிங் டு கிவ் மணி. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ ப்ரொஃபஸர் மிஸ்டர் ஏ பிள்ளை ராஜன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அண்ட் வென் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரிவ்யூ மீட்டிங்ஸ், அவர் ஆயிட்டா கான்ஃபரன்ஸ் ரிவ்யூ மீட்டிங்ஸ், அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் இளநகை வென் த்ரூ ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ், வேர் அவர் ப்ரொஃபஸர் ஏ தில்லைராஜன் வாஸ் அ ஸ்பீக்கர். ஸோ ஹி இஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் பை தட் ஆர்டிகல் அண்ட் ஆஸ்க் மீ, ஏ மகேஷ், டு யூ நோ ஹிம், வை டோன்ட் யூ நோ கெட் ஹிம் ஃபார் அவர் பேனல் டிஸ்கஷன். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஸோ மகேஷ் டோல் மீ தட் ஃபார் நாட் பீயிங் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அலும்னாய் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். So nevertheless, it's a pleasure to be here. Thank you so much, Mahesh, and I have known my fellow panelist Damu for several years now. He was the boss of my wife for a long time, and then we had also professionally met when I was working in the VC industry. So I'm going to ask you a question. What do you see in the picture here? Can you tell me where is the picture from? No, this is not from Kabali. I mean, this kind of resembles what you see in Kabali, but this is not from Kabali. Anyone else? Okay, so, sorry. So this is a picture that is taken from Talaiwa Lounge. Right? Talaiwa Lounge. And Talaiwa Lounge at the IIT Madras incubation cell. Okay. So why I've decided to show you here is because IIT Madras is traditionally seen as a very conservative institute, and in a conservative institute to start an incubation cell itself was such a major achievement. And in that incubation cell we have a lounge which has a Rajinikanth theme. Right?
So why Rajinikanth here? Because he kind of symbolizes several things what an entrepreneur symbolizes, right? A rags to riches story, right? Captures the imagination of a very large number of people and constantly innovates. I mean, have you seen Rajinikanth having the same style in any two movies? No? Constantly innovative. So this lounge was seen as a way to inspire potential entrepreneurs who are probably in the mid-20s, 22, 23 and so on. So I thought, I mean, Rajinikanth doesn't need only to inspire the 22, 23-year-olds, but it can be an inspiration for several and all of us who want to be entrepreneurs, and that's the reason why I put this picture here. I want to talk about four points before, in that limited 10 minutes that I have. The first thing is the transition in the last 70 years to startup romance. I mean, essentially, I wanted to see today because if you really look at it, everybody is embracing the idea of startup like no other. Right? It may start about 1947, 70 years ago. It's all about public sector helping the economy to reach commanding heights. Right? Entrepreneurship is a public good. Startup is a public, it's a kind of public activity which kinds of helps us to achieve several objectives. Right? So that is the first point. We have transitioned substantially in the last 70 years in the form and the way in which we see entrepreneurship. Point number two, which is really talking about the big picture of the Indian startup landscape, really breathtaking. Right? I mean, we all know the world's largest startup hub, I mean, in terms of number of startups or in terms of the amount of funding that goes into startups is by and large US, right? US as a single country accounts for about 70% of the world's venture capital investment. I mean, 70% one country, right? Enormous amount of. But in the last 10 years, India has grown substantially, right? Today, India is the third largest startup hub in the whole world. I mean, I'm going to give you some. I mean, let me say here itself. The number of startups found in India today, because of the fact that we have so many, we have a large population, demographic dividend, and so on and so forth, the number of startups found in India in some of the sectors, for example, if you look at grocery startups, right, number of startups found in India, in the grocery sector, in India is larger than the entire world put together. I mean, I could not believe when I saw it first. But that's apparently the statistic. Right? So the big picture is really breathtaking. That's my point number two. Point number three, there's not enough capital. Right? We are always, you know, having a capital-starved nation. Right? So today, the main feature of the startup is nobody wants to have a 5% growth, 10% growth. I'm not saying it's good or bad. People want, you know, a double-digit growth, triple-digit growth. You won't really have an hockey stick kind of a growth in the first 5 years. People have great ambitions. And for that to happen, we need capital. Because the nature of the business is that most of the technology businesses don't really generate cash in the first few years to support growth. And you need to have external capital. There are several businesses which have completely bootstrapped without getting external funding. Right? I mean, in Chennai, we're talking about several. For example, Zoho, right? Completely bootstrapped today is a 5,000 people organization. Home Office is one of the leading companies. Completely bootstrapped. But you can count in fingers. You can talk about another company called Latent View and Analytics. Completely bootstrapped. But those instances are very, very few and far between because you need to be able to grow. Now, people, entrepreneurs, for some reason or the other, they are chasing growth. And for growth to happen, we need capital. And we are a capital-starved country. And fourth, venture funding happens what is in fashion. I mean, I think we need to be very... And today, the wind is blowing on, let's say, clean technology. There is so much that happens in clean technology for funding happens. So tomorrow it could be something else. And so if you kind of miss the bus and then come with something that is out of sync with what's happening with the venture capital cycle, then it's very, very difficult to get venture capital funding. So that's the biggest drawback, right? You may work on an idea that's passionate, work for 15 years, work for 20 years on an idea that's passionate and you want to start a business. And if you go back to VC and then if you're not in tune with what's happening at that point in time, so I've given you some indication, right? For example, if you look at 99-2000, the dot-com boom, I think many of us might remember, if I really look at the profile of the people of us who are in the audience. The dot-com boom, we had substantial investment in the internet and marketplace and e-commerce, right? We see the red. And then after that, for the next 10 years, there's practically very, very little investment in the e-commerce space on the venture side. And then suddenly, boom, right? It happened in 2013-15.
lot of investment again came in the e-commerce sector, and it became the largest sector to attract venture capital investment. But between this 10, 12 years, if you had an e-commerce venture, it's unlikely that you would have got funded because that was not efficient. So if you want to chase VC industry, you will have to be in tune with what they are getting funding, right? Traditionally, if you look at it, you know, IT and ITA sector has been the darling of the VC industry. But if you look at the graph, the purple circle has been constantly decreasing in the last recent years. So today, if you look at IT service industry, I'm proud to provide offshore services, unlikely you may get funding because it's, the flavor is gone. Nobody even looks at it. So what is to be looked at, it depends on at what phase of the industry you are in. So that completes the fourth point. So now I want to give a short commercial break. Right? So this commercial break, where now I want to talk about a startup that some of us have recently co-founded in the venture industry to address the problem that is existing today. I mean, it's very well in line with the kind of work that we are doing as a researcher. What we are today seeing is the company called Wyner's Venture Engine. Right? So today, the biggest trouble is to be able to matchmake potential investors and entrepreneurs, the potential investors and funders. Right? There's tremendous amount of information asymmetry. There are a lot of investors. Today, if you look at it, there are about 8,000 angel investors willing to invest in the country. 8,000, right? There are 8,000 angel investors. And there are so many startups that are getting funded. But how do you know who is the right investor to approach? Because investors have some typical characteristics. So most of the time what happens, the entrepreneurs get frustrated because they go and approach an investor who is not the good match for that particular startup. So what we're saying is, if there is some way where we can mitigate and facilitate this process of identifying a right investor, not by human intermediation, because human intermediation is not economical for startups. So that is why you don't find any innocent banker who's trying to provide fundraising for about 50 lakh, 1 lakh, because it doesn't make sense, it doesn't make money. So if you can somehow use technology, using data analytics science, using machine learning, and all of these new buzzwords that we hear today, to be able to identify potential investors and tell the entrepreneur, please go to these guys, your chance of fundraising becomes higher, we feel the proportion of effective fundraising can be improved. Today it is 7%. Even if it improves by 8 and 8.5%, that I think can make a big difference to the startup landscape in India today. I mean, it's still a very nascent technology that we're trying to develop, but hopefully we're trying to see a need that you can address the interests of the entrepreneurs maybe in the next couple of months. And before I finish, I think the bell has not rung. So I don't know whether I've spoken more or I've spoken less. Or okay. So let me kind of wind with this favorite quote from Shakespeare in Julius Caesar, right? There is a tide in the affairs of men, which taken at the flood leads on to fortune. I mean, I think this Shakespeare probably had the entrepreneur in mind, right, when he wrote this. Omitted all the voyages of their life is bound in shallows and in miseries. Thank you so much. Professor Pillai. So now, before we open it to the forum for question and answers, so I have some questions with the panelists before I throw it open to the forum. And before I ask my question, see, all these people, Pillai is a VC SME. The other three gentlemen sitting here are entrepreneurs, but I am an aspiring entrepreneur. I work for IBM, and I'm 94 mechanical in production. So what I have been doing, in the sense, this may also be of interest to you. The first thing we need to do when you want to become an entrepreneur is to read reports, analyst reports. If you listen to Chandra's speech today, so he was talking about McKinsey reports about the potential for agriculture business in India. Many of us, I'm sure most of us, don't know about it. So where, how do we get
where the market is moving, because where are the opportunities, where I'm going to, because, you know, today Professor Ashok Jhunjhunwala was talking about the electronic vehicle. In the electronic vehicle business, there could be lot of components which could be a good area for startups or aspiring entrepreneurship. So read a lot of reports, like McKinsey reports. What are the other reports, Damo? What do you read? Gartner reports. Read for good reports. That reports will tell you what will be the demand for next 10 years. And you have to start a business plan for a business which will rule the market in the next 10 years. So there is a difference between red ocean strategy and the blue ocean strategy. Red ocean strategy is doing the business which is already in the market. It will be a price war again. Blue ocean is walking against the crowd. I'm going to start something new, which will, you know, like down the line in 10 years, that will be the market. So that is my one sense. Do the feasibility, you know. It's not that we have to do only business in India with the Auetaa network. If we can think of doing business in the Middle East or the South Asian countries. So I thought I'll share that with you. So before we have, you know, five to 10 more minutes. So I have one question for Damu, because Damu started, you know, interesting business, because Damu is an engineer. I know he did with GCT Coimbatore and did MBA from IIM Bangalore. But he started an interesting business, Laddu business, Wow Laddus, which is there in Amazon also. In fact, I ordered. So I would like to just ask, because there are a lot of, you know, Laddus are there, but what made him to start that business? Thank you, Mahesh. Yeah, so let me try and tell what's our business. So we are, this company is called Wow Laddus, started with the objective of redesigning ethnic Indian Laddus and add enough, energy to that so that it's going to meet the demands of, today's modern world. And we would like people to eat Laddus the way chocolates are being eaten by everybody today. It is from the age, children, adults, everybody is eating chocolate. So that's our dream. And the reason why we started up all the things, like Mahesh mentioned, from mechanical engineering to management to IBM to Wow Laddus, we have some few thoughts, we traveled many countries in the world. I'm sure all of you would have traveled. If you go to any airport, what will you really buy if you want to go and meet somebody straight from the airport? You'll end up buying a chocolate or something similar to that. This country has got a 7,000 years of recorded civilization. We don't have a single product made out of India which can be bought from an airport, straight away taken to somebody's home. This was something, as an Indian, really pains me as much as pains so many of us. So we thought, why not? What is really known to what one product in the food? Idli may be very popular, very much Indian, but that is hardly any technology, hardly anything that you can really pack in that. So this one, that Laddu, is something that we've done our own research. We realized that it is very much an ethnic Indian stuff. And if you buy any sweets in India, it is almost like without sugar and without maida, you can't buy any sweet in India at all. We decided to keep both away because both are not good for health. So that's the first thing. We started making dry fruit Laddus and different varieties on that. Through these two, three points, one is that this is being made by women. It's standard school dropouts, and our dream is to really convert 8th standard school dropout to from that level to taxpayer. And our dream is to really produce at least 5,000 such people. And we believe that these people who are denied education system, they've got a lot of dexterity, a lot of talents, but we have not really given them an opportunity to really become a taxpayer. And if you really study the juvenile crimes, and these are the people without an unemployed mother is actually in a way contributing to the juvenile crimes. How do you really go and address that? So that is the next point. Third is that all the ingredients going into this laddu is going to be, partly produced in this country. In a way, we can really contribute to the agriculture is
contribution will be where we can find a better value for that. To connect all these dots, we thought we can also, in a country like India or in a country like Bangladesh, where malnutrition is a big problem, this product has got a huge energy for an individual. It can, in some way, remote way, can address that also. The last point I want to mention here is that in US, you must be knowing that this energy bar, the protein bar, this is the supplement protein thing. We incidentally took a test of our product. Our laddu has got the highest amount of protein compared to any product in the world. Okay, so that was an incidental addition. So that's the product, Magesh. Thank you. That's an interesting explanation. So any business is not a bad business. So really, that gives a perspective. Dama. Hope to see a sizable junk of new entrepreneurs in our next international convention. Thank you. Thanks, panelists. Thanks, everyone.